இந்திய அணியின் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது ஒட்டுமொத்த பிசிசிஐ தலைமை குழுவும் பயணம் செய்ய உள்ளது. ஆனால் போட்டியை பார்ப்பதற்கு இல்லையா? இந்திய அணி அடுத்ததாக June 9 முதல் 19 வரை தென்னாப்பிரிக்கா தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடர் முடிந்தவுடன் இங்கிலாந்துடனான பழைய கணக்கை தீர்க்க நீண்ட தொடரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அணி கடந்த 15 வருடங்களாக இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் தொடரை வெல்லாமல் உள்ளது. கடந்த ஆண்டே இந்த காத்திருப்பு முடித்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனாவால் கடைசி டெஸ்ட் போட்டி தடைப்பட்டது. எனவே மீதமுள்ள அந்த ஒரு டெஸ்ட் போட்டி வரும் July 1 நடைபெறுகிறது. இதனுடன் சேர்ந்து 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகளும் கொண்ட தொடர் நடைபெறுகிறது. இந்த தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் அனைவரும் June 16 அன்று இங்கிலாந்துக்கு புறப்படுகின்றனர். அங்கு June 24 முதல் 27 வரை பயிற்சி ஆட்டம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் July 1 முதல் July 17 வரை அடுத்தடுத்த போட்டிகள் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் வீரர்களுடன் சேர்ந்து பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி மற்றும் செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளும் இங்கிலாந்து செல்கிறதாம். இதற்கு காரணம் IPL தொடர் தானாம். 2023 முதல் IPL தொடரின் நீளத்தை அதிகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து கிரிக்கெட் வாரியங்களுடனும் பிசிசிஐ பேச்சுவார்த்தை நடத்துகிறதாம். எனவே முதலாவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்துடன் முக்கிய ஆலோசனையை நடத்த உள்ளனராம். இங்கிலாந்து வாரியம் எப்போதுமே இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் உள்ளது. எனவே ஒருவேளை ஒப்புதல் கொடுத்துவிட்டால் மற்ற வாரியங்களும் ஆதரவு கொடுக்கும். இதனால் தான் நேரடியாகவே அங்கு செல்கிறதாம் பிசிசிஐ. ஏற்கனவே ஆண்டுக்கு 2 IPL நடத்த வேண்டும் என முன்னாள் வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ள சூழலில் பிசிசிஐ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆண்டுக்கு 2 IPL சாத்தியமா அல்லது இது தேவையில்லாத ஆணியா அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.